வெல்கம் டு மை வில்லேஜ் குக்கிங் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வீட்டிலையே வந்து எக் ரைஸ் செய்ய போகிறோம். தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கேப்சிகம், குடைமிளகா, கருவேப்பிலை, முட்டை அஞ்சு எடுத்துருக்கு, முந்திரி, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா, இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி எக் ரைஸ் செய்ய போகிறோம். முந்திரி இதில் வந்து அடிஷ்னலாக வந்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம். முந்திரி வந்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும், அதுக்காக தான் முந்திரி போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸு எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு, எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எக் ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அவங்க அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து பட்டை, கிராம்பு, கசகசா இதெல்லாத்தையும் போட்டுக்கலாம். கசகசா போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. போட்டுக்கலாம் வெங்காயம், கேரட், பீன்ஸ், கேப்சிகம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். காய்கறிலாம் ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போ அது கூட கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். முட்டையை உடச்சி முட்டை நல்லா வறுத்தாச்சு, சாப்பாடு அள்ளி போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ வந்து இது கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து போட்டுக்கலாம் பிளேட்டில். எக் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட் சைடில் பண்ணியிருக்கு. பெப்பர் போட்டிருக்கோம், பெப்பர் போடுறத வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்குன்றதுக்கு வந்து பெப்பர் போட்டிருக்கு. இப்போ மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி நான் செஞ்ச ஸ்டைல்லே வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த டேஸ்டி பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.